வணக்கம் சொந்தங்களே, இது உங்கள் கொங்கு மண்டல விவசாயிகள் யூடியூப் சேனல். இது விவசாயிகளுக்காக ஒரு விவசாயிகள் நடத்தப்படும் ஒரு விழிப்புணர்வு சேனல். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புது புது தொழில்நுட்பங்களை அப்பப்போ நம்ம சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சள். இது நம்ம சேலம், ஈரோடு, தருமபுரி மாவட்டங்களில் அதிகப்படியான விவசாயிகளாக விவசாயம் செய்யப்பட ஒரு பயிர். இது ஒரு லாபகரமான பயிர். இந்த மஞ்சளை நம்ம எப்படி மதிப்பு கூட்டுறது அப்படிங்கிற சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மஞ்சள் பாலிஷ் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷினு. இது ஒரு 3 HP 5 HP மோட்டரில் இயங்குது, 3 PS-ல். இப்போ இதில் என்ன, எப்படி நாம் இந்த மஞ்சளை பாலிஷ் பண்ணுறது அப்படின்னு, மதிப்பு கூட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மஞ்சள் வேவிச்சு நல்லா காய வச்சு இது பொறுக்கின மஞ்சள் நம்ம இதில் வந்து அந்த மிஷினில் லோட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா காய வேவிச்சு காய வச்ச மஞ்சள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதாவது மேலே பூரா இந்த மஞ்சள் பூரா சுருக்கெல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு அரவிக்கு தகுந்த, ஏற்றுமதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை மதிப்பு கூட்டணும். இதை எப்படி நம்ம மதிப்பு கூட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20-லேருந்து அரை மணி நேரம் ரவுண்டு ஆகணும். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா மஞ்சளை வந்து இது எதுவும் அரைக்கிறதுலாம் கிடையாது. ஒரு மஞ்சளோட ஒரு மஞ்சள் உரசறதுனால அது மேலே இருக்கிற அழுக்கு, அந்த தோல் இதெல்லாம் நீக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து இதை ஓட விடணும். இப்போ பார்த்தோன்னா இந்த மிஷினை ரன் பண்ண போகிறோம். பாருங்க இதுலேருந்து எவ்வளோ குப்பைங்க வந்து இதில் வேஸ்டேஜாக வெளியே போகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கல் மண் இதெல்லாம் பாருங்கள் கீழே வந்துடும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் இது வந்து இப்படியே ரன் ஆகிட்டு இருக்கணும். இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ரன் ஆகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரவிக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் மஞ்சளை பாருங்கள் இந்த மாதிரி தரமான மஞ்சளை, ஏற்றுமதிக்கு தகுந்த மாதிரி
நம்ம அரவிக்கு குழம்புக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதேமாரி இதேமாரி சில கிருமிகள் அதேமாரி மெடிசன் இதுமாரி இதுக்கெல்லாம் இந்த மஞ்சள் பயன்படுது. இதை நெக்ஸ்ட்டு அப்படியே கொண்டு போய் அரவிக்கு தான் கொண்டு போகலாம், ஒன்றும் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண தேவையில்லை, அரைச்சி அப்படியே குழம்புக்கு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.